வணக்கம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சின், தண்ணீர் தேசம் என்ற நூலை எழுதியவர்? ஆப்ஷன் 1 வைரமுத்து, ஆப்ஷன் 2 சுவாமிநாதன், ஆப்ஷன் 3 நாகலிங்கம், ஆப்ஷன் 4 கந்தர்வன். சரியான விடை ஆப்ஷன் 1 வைரமுத்து. அடுத்த க்வெஸ்சின், மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை? ஆப்ஷன் 1 இளஞ்சி, ஆப்ஷன் 2 ஊருணி, ஆப்ஷன் 3 ஆலிக்கிணறு, ஆப்ஷன் 4 குண்டம். சரியான விடை ஆப்ஷன் 2 ஊருணி. அடுத்த க்வெஸ்சின், தமிழர் சமுதாயம் என்ற நூலின் ஆசிரியர்? ஆப்ஷன் 1 தமிழ் ஒலி, ஆப்ஷன் 2 சுவாமிநாதன், ஆப்ஷன் 3 வைரமுத்து, ஆப்ஷன் 4 கந்தர்வன். சரியான விடை ஆப்ஷன் 1 தமிழ் ஒலி. அடுத்த க்வெஸ்சின், தண்ணீர் என்ற நூலை எழுதியவர்? ஆப்ஷன் 1 வைரமுத்து, ஆப்ஷன் 2 சுவாமிநாதன், ஆப்ஷன் 3 நாகலிங்கம், ஆப்ஷன் 4 கந்தர்வன். சரியான விடை ஆப்ஷன் 4 கந்தர்வன். அடுத்த க்வெஸ்சின், பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம்? ஆப்ஷன் 1 இளஞ்சி, ஆப்ஷன் 2 ஊருணி, ஆப்ஷன் 3 ஆலிக்கிணறு, ஆப்ஷன் 4 குண்டம். சரியான விடை ஆப்ஷன் 1 இளஞ்சி. அடுத்த க்வெஸ்சின், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், மாதவி காவியம் போன்ற நூல்களை எழுதியவர்? ஆப்ஷன் 1 தமிழ் ஒலி, ஆப்ஷன் 2 கந்தர்வன், ஆப்ஷன் 3 வைரமுத்து, ஆப்ஷன் 4 நாகலிங்கம். சரியான விடை ஆப்ஷன் 1 தமிழ் ஒலி. அடுத்த க்வெஸ்சின், சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை? ஆப்ஷன் 1 இளஞ்சி, ஆப்ஷன் 2 ஊருணி, ஆப்ஷன் 3 ஆலிக்கிணறு, ஆப்ஷன் 4 குண்டம். சரியான விடை ஆப்ஷன் 4 குண்டம். அடுத்த க்வெஸ்சின், நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல் போன்ற நூல்களை எழுதியவர்? ஆப்ஷன் 1 வைரமுத்து, ஆப்ஷன் 2 நாகலிங்கம், ஆப்ஷன் 3 கல்யாண சுந்தரம், ஆப்ஷன் 4 தமிழ் ஒலி. சரியான விடை ஆப்ஷன் 4 தமிழ் ஒலி. அடுத்த க்வெஸ்சின், கடலருகே தோண்டி கட்டிய கிணறு? ஆப்ஷன் 1 இளஞ்சி, ஆப்ஷன் 2 ஊருணி, ஆப்ஷன் 3 ஆலிக்கிணறு, ஆப்ஷன் 4 குண்டம். சரியான விடை ஆப்ஷன் 3 ஆலிக்கிணறு. அடுத்த க்வெஸ்சின், ஒரு கிலோ அரிசியை உற்பத்தி செய்ய தேவைப்படும் தண்ணீரின் அளவு? ஆப்ஷன் 1 2500 லிட்டர், ஆப்ஷன் 2 2000 லிட்டர், ஆப்ஷன் 3 3000 லிட்டர், ஆப்ஷன் 4 3200 லிட்டர். சரியான விடை ஆப்ஷன் 1 2500 லிட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.